என்னோட அனைத்து நண்பர்களுக்கும் நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவெம்பாவையிலேருந்து இரண்டாவது பாடலாம் நம்ம பார்க்க போகிறோம். பாசம் பரஞ்சோதிங்கிற இரண்டாவது பாடலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருவெம்பாவை இரண்டாம் பாடல். பாசம் பரஞ்சோதி கென்பாவாய் ராப்பகல் நாம் பேசும்போதிப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசமிடமிதோ விண்ணோர்கள் ஏத்துதற் கூசும் மலர்பாதன் தந்தருள வந்தருள தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கென்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்போ இந்த இரண்டாம் பாடலோட விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இது என்ன, முதல் பாடலில் அந்த தோழிகள்லாம் அந்த பாட்டை பாடி அந்த உழங்குறப்பெண்ணை எழுப்புகிறாங்க. அந்த உழங்குறப்பெண் வெளியில் வந்து நிற்கிறதோட அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த நிற்கிறதுலேருந்து இந்த பாட்டு தொடங்குது. வாங்க இந்த அர்த்தத்தை பார்ப்போம். அந்த பெண் வெளியில் வந்து நின்றோடனே அவங்க தோழிகள்லாம் கேட்குறாங்க, அழி பொருத்தமான அணிகலன்கள் அணிஞ்ச பெண்ணே அப்படின்னு முதல்ல அவங்கள பாராட்டுறாங்க. நம்ம ராப்பகலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பரஞ்சோதியான இறைவன் மேலே தான் நான் அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவியே, இப்போ என்ன நீ அன்பை அதனோட பெஞ்சு மத்த மேலே வச்சிட்டியா அப்படின்னு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, சீச்சி இது என்ன நீங்கள் எப்போவுமே என்னை கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி இதுவும் ஒன்றா, நான் இந்த என்ன கேலி பண்ணுற இடமா இல்லை கேலி பண்ணுற நேரமா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தோழிகள்லாம் சொல்கிறாங்க, தேவர்களே பொன்னான பொற்பாதங்கள் கொண்ட அந்த இறைவனை வணங்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஏன்னா அந்த இறைவனை வணங்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்போட அந்த இறைவனை வணங்குகிறோம். எந்த மாதிரி இறைவன்னா, திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற இறைவன் சிவலோகன் இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட இறைவனை நம்ம அன்பாக வணங்குகிறோம். அதனால் அந்த இறைவன் நம்மளுக்கு அருள் புரிகிறாங்க அப்படின்னு இந்த பாட்டோட அர்த்தம் இருக்குது. இந்த பாட்டோட அர்த்தத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா சில கருத்துக்கள் கிடைக்குது. அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியன்னு ஆரம்பிக்குது. அடியும் முடியும் இல்லாத ஜோதியாக காட்சி அளித்தாங்க முதல் பாடலில் இறைவன். இந்த ரெண்டாவது பாடலில் பாசம் பரஞ்சோதின்னு ஆரம்பிக்குது. இந்த ஜோதினா ஞான ஒளி, இந்த பரஞ்சோதினா எல்லாத்தையும் கடந்த இறைவனாக நிற்கிறவங்க தான் பரஞ்சோதின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாடலில் பொருத்தமான அணிகலன்கள் அணிஞ்ச பெண்ணேன்னு சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஆன்மா நேர்மையான உண்மையான ஒரு ஆன்மா. இந்த இறைவன் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, உருவமே இல்லாத இறைவன் தான் சொல்கிறாங்க. இந்த திருச்சிற்றம்பலத்தில் அருவுருவமாக காட்சி அளிக்கிற இறைவனை சொல்கிறாங்க. அருவுருவம்னா உருவமே இல்லாத இறைவன். சிதம்பர ரகசியம்னு ஒரு இருட்டாரே காட்டுவாங்க. அந்த இருட்டாரில் ஒரே ஒரு வில்ல மரம் மட்டும்தான் இருக்கும், மீது எதுவுமே இருக்காது. இது என்ன குறிக்குதுன்னா, என்னது ஒன்றுமே இல்லாத தான் இறைவன் கண்ணிக்கே தெரிய மாட்டாங்க அப்படி தான் இந்த கருத்து குறிக்குது. மேலும் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைஞ்சவங்க சில நேரத்தில் அதை தவறிடுறாங்க. அதனால் மறுபடியும் இறைவனை துதித்து மேல்நிலையை அடையிறதுக்கு வா அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல் மூலமாக நம்ம எல்லாரையும் அழைக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.